வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ்ச்சார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த ரிசெஷன் வரதுக்கான காரணம் வந்து என்ன, அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி அதை பற்றி நான் வந்து ஒரு கம்ப்ளீட் வீடியோ போட்டிருந்தேன். இருந்தாலும் வந்து நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை சார், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ரிசெஷன் வந்துருமா, நான் என் பணத்தெல்லாம் எடுத்துடலாமா, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் எல்லாத்துக்குமே வந்து ஆல்ரெடி ரிசெஷன் அதை பற்றின வீடியோவில் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகுமான்ற வீடியோவில் வந்து தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தேன். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லாமல் இருந்த விஷயங்கள்லாம் வந்து இதில் சொல்கிறேன். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈல்டு கர்வுன்னு சொல்லுவாங்க. ஈல்டு கர்வு வந்து இன்வெர்ட்டட் ஈல்டு கர்வுன்றது ஒரு இண்டிகேட்டர். அந்த இண்டிகேஷனை வச்சு தான் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆக போகுதுன்னு அமெரிக்காவில் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இன்வெர்ட்டட் ஈல்டு கர்வுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் கிடையாது, பெரிய இன்டர்நேஷனல் இண்டிகேட்டர்லாம் கிடையாது. நார்மலாக பாண்டு இருக்குல்ல, பாண்டில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே டாட் டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரணும். அப்படியே வருஷங்கள் ஆக ஆக அப்படியே ஏறிக்கிட்டே போகணும். அது இல்லாமல் வருஷங்கள் ஆக ஆக அப்படியே இறங்கிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னது, ஒரு கர்வு மாதிரி வருதா, ஒரு கர்வ் மாதிரி வருது. அந்த இது என்ன ஈல்டு கர்வுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டோட ஈல்டு கர்வ். ஓகே, பாண்டோட ஈல்டு வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகணும், அதுதான் நார்மல். இப்போ என்ன ஆகுதுன்னா அப்படி ரிவர்ஸில் வரும், அதுதான் இன்வெர்ட்டட் ஈல்டு கர்வுன்றது. அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 10%னா அப்படியே 9, 8, 7, 6, 5, 4, 3, 2 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த மாதிரி அதனுடைய ஈல்டு குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா இந்த கர்வ் மாதிரி ஒரு டேட்டா நமக்கு ஜாயின் பண்ணால் கிடைக்கும் இல்லையா, இதுதான் அவங்க கர்வ் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்துச்சுன்னா பாண்டு ஈல்டு கர்வ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, இன்வெர்ட்டட் ஈல்டு கர்வ் அப்படின்னு. இதைத்தான் அவங்க இன்வெர்ட்டட் ஈல்டு கர்வுன்றாங்க. இப்படி வந்துச்சுன்னா நார்மல் ஈல்டு கர்வு, அப்படியே திருப்பி போட்டால் இன்வெர்ட்டட் ஈல்டு கர்வு. இப்போ நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டரில் சொல்கிறோம்ல, ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னா அப்படியே திருப்பி போட்டால் இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்கிறோம். அதே மாதிரி கப்பன் சாசர் சொல்கிறோம், கப்பன் ஹேண்டில் சொல்கிறோம், திருப்பி போட்டால் இன்வெர்ட்டட் கப்பன் ஹேண்டில்னு சொல்கிறோம். அதே மாதிரி இது ஈல்டு கர்வு, இது திருப்பி போட்டால் இன்வெர்ட்டட் ஈல்டு கர்வ். இது இந்த இண்டிகேஷன் வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த இண்டிகேஷனில் வந்து என்ன காமிச்சிருக்கு யூஎஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கவர்மெண்ட் பாண்டு ஈல்டு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸோட ட்ரெஷரிஸ் எல்லாமே வந்து நல்லா குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை விட அதிகமாக 2 இயர்ஸோட ட்ரெஷரி வந்து அதிகமாகிட்டு வரும். அதாவது என்ன, இதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, பாண்டு பற்றி தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும். பாண்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கூட காண்டாக்ட் பண்ணுறேன். பாண்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரியுன்றவங்க. ஓகே, இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாண்டில் நார்மலாக 10 வருஷத்துக்கு வந்து இப்போ ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உதாரணத்துக்கு ஒரு 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% ஆயிடுச்சு இல்லை 7% ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி 6%, இப்போ இருக்கிற மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் வந்து 7%னா 7% பார்ப்பாங்களா 6% பார்ப்பாங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாண்டுடைய ஒர்த்து, இப்போ 10,000 ரூபா ஒர்த்து இருக்கக்கூடிய ஒரு பாண்டை கம்மியான விலைக்கு கொடுப்பாங்க. 9,600 ரூபா 9,400 ரூபான்னு கம்மியாக கொடுப்பாங்க. 10,000 ரூபா இருக்கக்கூடிய பாண்டை 9,400 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பாங்க. அது இல்லாமல் நமக்கு என்ன ஆகுன்னா இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டு இருக்கும், மந்த்லியோ அல்லது இயர்லியோ ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அது இல்லாமல் மெச்சூரிட்டி டே அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மெச்சூரிட்டி முடிகிறப்போ அந்த நீங்கள் 9,600 ரூபா கட்டியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாயாக கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் 10,000 ரூபா பாண்டை டிஸ்கவுண்ட்டில் 9,600 ரூபாய்க்கு வாங்குவீங்க. புரியுதுங்களா? அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாண்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட கரண்ட் மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகச்சுன்னா அப்போ அதனுடைய வேல்யூ வந்து அந்த மாதிரி மாற்றுவாங்க. இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா, 10 இயர் ட்ரெஷரியை விட 2 இயர் ட்ரெஷரி, அதாவது 10 வருஷ பாண்டை விட 2 வருஷ பாண்டு வந்து அதிகமாக ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10 வருஷ பாண்டில் யார் இருப்பாங்க? அதுதான் வந்து இப்போ அந்த மாதிரி ஈல்டு கர்வ், அந்த மாதிரி ஒரு கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து ரெசெஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அது எப்படி ரெசெஷன் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி நடந்தால் இப்போ இந்த மாதிரி ஈல்டு கர்வ் வந்தால் என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது என்னன்றதை இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா, அந்த ஈல்டு கர்வோட கம்ப்ளீட்டாக வந்து 1978 எடுத்த டேட்டா. இந்த 78 என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இது ஃபுல்லாக எஜுகேஷனல் பர்பஸ் தான் இந்த வீடியோ. இந்த இடத்துல ஒரு தடவை இறங்கியிருக்கு, அதுக்கப்புறம் திருப்பி 84 கிட்ட வந்து ஒரு தடவை ஏறி இருக்குது, அதுக்கப்புறம் திருப்பி 90 வந்து ஒரு தடவை இறங்கிட்டு திருப்பியும் 91 92 ஏறிச்சு, திருப்பியும் 94 95 ஒரு தடவை இறங்கி இந்த ஜீரோ லெவலை தாண்டி கீழே போச்சு, திருப்பி மேலே திருப்பி கீழே திருப்பி மேலே. இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு 5 வருஷமாக வந்து செக் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் இன்வெர்ட்டட் ஈல்டு கர்வ். நார்மலாக கர்வ் எப்படி போகணும், இப்படி மேலே போகணும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இன்வெர்ட்டட் ஈல்டு கர்வ் கீழ் நோக்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துலலாம் மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இன்வெர்ட்டட் ஈல்டு கர்வ் இன்வெர்ட்டட். எப்போ 2008 ஒரு தடவை, இங்கே 1998 ஒரு தடவை, இங்கே வந்து 1980 சரியான எக்ஸாக்டாக இயர் தெரியல. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு எவ்ரி ஒரு 10 இயர்ஸ் 8 இயர்ஸ் கேப்பில் வந்து ஒரு தடவை இன்வெர்ட்டட் ஈல்டு கர்வ் நடந்திருக்கு.
ஸோ இப்போ இந்த ஈல்டு கர்வு நடந்தப்பெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முடிச்சுட்டு இந்த ஈல்டு கர்வு இறங்கி முடிச்சுட்டு அடுத்து ஏற ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து ரிசெஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க டேட்டாவில். இது வந்து ரிசெஷன் டேட்டா. அந்த ஈல்டு கர்வு நடந்தப்போ என்னென்ன நடந்திருக்குன்னா, அந்த ஈல்டு கர்வு ஃபுல்லாக ஜீரோவாயிட்டு திருப்பி ஏற ஆரம்பிக்கும் போது ரெசெஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து எல்லா பாண்டு நல்ல ஜீரோ ப்ரைஸில் இருக்கும்போது நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இன்கம் வருதுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை விட பெட்டராக பாண்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் பாண்டுக்கு வந்துருவாங்க. ஸோ அதை ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. இன்னும் ரெண்டு மூணு ரீசன்லாம் சொல்கிறாங்க. அதாவது ருபீஸோட வேல்யூ வந்து நல்லா குறையும், அதாவது கரன்சியோட வேல்யூ வந்து அதிகமாக குறையும். ஸோ அப்போ கரன்சி வேல்யூ குறையும் போது மார்க்கெட்டில் வந்து நிறைய ரெசெஷன் ஏற்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லியிருக்காங்க. இதை வந்து கடந்த அஞ்சு ஈல்டு கர்வு வந்திருக்க வரைக்கும், லாஸ்ட்டாக நடந்த அஞ்சு ஈல்டு கர்வு, அந்த அஞ்சு ஈல்டு கர்வும் 1978 கிட்டத்தட்ட 80 வச்சுக்கோங்களேன், 80 வரிசையாக அந்த ஒவ்வொரு ஈல்டு கர்வுலையும் லேட்டஸ்ட்டு 5 டேட்டாஸ் வந்து ரெசெஷன் தான் காட்டுது. ஈல்டு கர்வு எப்போலாம் இறங்கிட்டு திருப்பி ஏற ஆரம்பிக்குதோ அப்போலாம் ரெசெஷன் காட்டுது. ஓகே, இதுதான் வந்து நடந்திருக்கு லேட்டஸ்ட்டாக 5. அதுக்கு முன்னாடி அஞ்சு தடவை ஈல்டு கர்வுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 1960s அந்த மாதிரி நடக்கலை. ஸோ அதனால் ஈல்டு கர்வு வந்தால் 100% ரிசெஷன்னு சொல்லவும் வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன்னா 1960s பார்த்திங்கன்னா அதே ஈல்டு கர்வு வந்திருக்கு, அப்போலாம் ரெசெஷன் வரலன்றாங்க. ஸோ அதனால் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய அஞ்சு டேட்டா மட்டும் என்ன சொல்லுதுன்னா, ரெசெஷன் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, ரெசெஷன் வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது, ஆனால் 100% ரெசெஷன் வரதுக்கான சான்சஸ் இல்லை, அரசாங்கம் நினச்சா அதை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இல்லை, லேட்டஸ்ட்டாக 5-5 வந்து ரெசெஷன் வந்திருக்கு, அதனால் இந்த தடவையும் வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது, ஸோ நம்ம கவனமாக இருக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்றாங்க. ஸோ இந்த ரெண்டு கூட்டரை சொல்கிறாங்க. இதில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இதுக்கு வந்து ப்ரிகாஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து எடுக்கிற மாதிரியான சில அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் முன்னாடியே நிறைய கவர்மெண்ட் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் ஒன்று, ரெசெஷன் வந்தால் கண்டிப்பாக இறங்கும், மார்க்கெட் இறங்காமலாம் இருக்காது. இப்போ ஒரே தெரியா 4,000-5,000 போகிறதுக்கு பதில் அவங்க ஒரு 8,000 தக்க வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு தாங்கலாம்ல, ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி தான் எடுத்துட்ருக்காங்க. இப்போது சரியான சுச்சுவேஷனில் பெரிய பெரிய நெகட்டிவ் நியூஸ் வரும்போதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவ் நியூஸை ஜென்ரேட் பண்ணுறாங்க, பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. எந்த நேரத்தில் எந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணால் பர்ஃபெக்டாக மார்க்கெட்டை வந்து ரெக்கவர் பண்ண முடியுன்றதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்தந்த நேரத்தில் அந்தந்த டேட்டாவை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நமக்கு பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு நடந்தால் தான் தெரியும். நம்ம இப்போ வந்துக்கிட்டு மேஜிக் மாதிரி நம்ம சொல்ல முடியாது, இதுதான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, கணிக்கலாம் ஓகே இது நடக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுபடி பார்க்கும்போது இப்போ கரண்ட் டேட்டா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ 2020 இது இறங்கிட்டு திருப்பி ஏற ஆரம்பிக்கும் போது ரெசிஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதுதாங்க ஈல்டு கர்வு. இதை வச்சு தான் அமெரிக்காவில் சொல்கிறாங்க. இன்னும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனலிஸ்ட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கன் டேட்டாவை அமெரிக்கன் ஈல்டு கர்வை வச்சு நம்ம இந்தியன் எக்கனாமியை நம்ம சொல்ல வேண்டாம், இந்தியன் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும்னு சொல்ல வேண்டாம், ஆனால் பாதிப்பு ஏற்படும். எப்படி பாதிப்பு ஏற்படும்னு பார்த்திங்கன்னா, அமெரிக்க டாலர் வந்து உலகத்திலேயே வந்து நல்ல லாபகரமான ஒரு கரன்சின்னு சொல்லலாம் அமெரிக்கன் டாலர். எல்லாருமே அமெரிக்கன் டாலரில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிஸ்னஸுமே, அங்கே இருக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கட்டும், கார்பரேட் கம்பெனியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப லாபகரமானதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவிலேருந்து ஒரு கம்பெனி வருதுன்னா எந்த நாடும் வந்து வேணான்னு சொல்லாது பிஸ்னஸ்க்கு. ஸோ அந்த கம்பெனி கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் போகும். அதனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் மற்ற நாடுகளை சேர்ந்த இன்ஸ்டிடியூஷனல் போய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அமெரிக்காவில் பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக அந்த இன்ஸ்டியூஷனல் மூலமாக இந்தியாவுக்கும் பிரச்சனை வரும், மற்ற உலக நாடுகளுக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இம்பாக்ட் வேணால் கம்மியாக இருக்கலாம். அதனால் நீங்கள் அமெரிக்காவோட ரெசிஷன் அளவுக்கு இந்தியாவை எதிர்பார்க்காதீங்க. இந்தியா வந்து தன்னிச்சையாக சில விஷயங்களில் வந்து இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நம்ம அதில் வந்து ஒரு அவங்களுக்கு 100% அப்படின்னா அந்த அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது 130% நமக்கு பாதிப்பு இருக்கும், மற்றபடி மொத்தமாக நமக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பு இருக்காது அப்படின்னு நம்ம அனலிஸ்ட் வந்து சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் மார்க்கெட்டில் நடந்துட்டுருக்கக்கூடிய டிசிஷன். இதை பற்றி தான் வந்து ரெசிஷனில் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. 2020 அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் பயந்துட்டாங்க, அதனால் ட்ரேடிங்க்கு மாறிட்டாங்க. ஃபியர் ஒரு பக்கம், அது இல்லாமல் ஆட்டோ செக்டர் ஒரு பக்கம் டவுனு, அது இல்லாமல் சேஞ்ச் ஓவர் நடந்துட்டுருக்கு. முக்கியமாக அந்த சேஞ்ச் ஓவர் பற்றி நிறைய பேர் வந்து ஆட்டோ செக்டர் டவுன் அப்படின்றதுக்கான காரணம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு மிகப்பெரிய ரீசன் வந்து பேக்ரவுண்டில் அரசாங்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல வந்து நமக்கு இந்தியாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் ஏற்பட்ட மாசு வந்து ரொம்ப அதிகமாக ஏற்பட்டு பொல்யூஷன்னால் மூச்சு விட முடியாமல் மக்கள் அங்கே இருக்க முடியாமல் ஒரு வாரம் 10 வெளியூருக்கெலாம் போயிட்டாங்க. டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அங்கே எவ்வளோ வந்து பொல்யூஷன் நடந்ததுன்னு. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபோர் வீலர்ஸ் வந்து அதிகம், அதனால் இப்போ அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, இதே மாதிரி ஒவ்வொரு சிட்டியாக வர ஆரம்பிச்சிடும் அடுத்தடுத்து, அப்புறம் நமக்கு வந்து ரொம்ப அது கெட்ட பேர் ஆகிடும். ஸோ எல்லா ஐநாலையும் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெல்லியில் வந்து இவ்வளோ பெரிய மாசு நடந்திருக்கு,
ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோலை என்ன பண்ணுறீங்க, கவனிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத பற்றிலாம் கொஸ்டின் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு கார்கள் விற்கிறத விட சுகாதாரம் ரொம்ப முக்கியம். அங்கே இருக்கிறவங்க ஒரு 10 பேருக்கு மூச்சு சுவாச கோளாறு ஏற்படுது, வீசிங் ட்ரபிள் ஏற்படுது, மூச்சு திணறல் ஏற்படுது, வயசானவங்க இறக்குறாங்க அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான் கொடுக்கணுமே தவிர வாகன விற்பனைக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் அரசாங்கம் வந்து இமீடியட்டாக BS5 இல்லாமல் BS6க்கு ஸ்டெடியாக அப்படியே போயிட்டாங்க. BS6 வாகனங்களை நம்ம கொண்டு போவோம், யூகே ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போவோம்னு சொல்லி இப்போ வந்து அதுக்கான முயற்சிகளை தான் அதிகமாக எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு வகையில் பார்த்தா பொருளாதார அடிப்படையில் காரும் அதிகமாக விற்காமல் இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய நலனுக்காக தான் அதில் வந்து ஏதோ ஒரு பங்கு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் அதை ஒரு பெரிய நெகட்டிவ் விஷயமாக நம்ம பார்க்க வேணாம், அதுலேயும் பாசிட்டிவாக எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு இப்போ இன்வெஸ்டர்ஸ் என்னங்க பண்ணணும்னா, ரெண்டு டைப் ஆஃப் இன்வெஸ்டர் இருக்காங்க. ஒன்று கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்க, அவங்க மார்க்கெட் இறங்குச்சுன்னா இன்னும் 5 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு ஏறும் அப்படின்னு அப்படியே விட்டுருவாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் இறங்கினாலும் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், எஃப்டி இருக்கும், பிஸ்னஸ்லேருந்து இன்கம் வரும். அதனால் அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு பார்ட்டாக தான் வச்சுருப்பாங்க பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராகேஷ் ஜுன்ஜின்வாலா இருக்கார், பொறிஞ்சி வெளியாத்து, டோலி கண்ணா, இன்னும் எவ்வளோ பெரிய இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இறங்கிக்கிட்டு தான் வந்துட்டுருக்கு. நம்ம ஏன் கவலைப்படுறோம், 1 லட்சம் 2 லட்சம் 50,000 போட்டுருங்க சார், 50,000 போட்டிருக்கேன் இது வரைக்கும், 20,000 ரூபா குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளும் மற்றவங்கள மாதிரி டைவர்சிஃபை பண்ணி வச்சுருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு ஒரு டைம் பவுண்டு கொடுக்கணும், இதில் வந்து ஏறுறதுக்கான ஒரு டைம் கொடுக்கணும். மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நீங்கள் வெறும் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா முதல்ல அதை ஸ்டாப் பண்ணுங்கள். லேண்டில் ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், கோல்டில் ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அது இல்லாமல் எஃப்டியில் வந்து மாதம் மாதம் ஒரு வருமானம் 2,000-3,000 உங்களுக்கு வரா மாதிரி பண்ணுங்கள். அந்த 2,000-3,000 எடுத்து வந்து எஸ்ஐபி கட்டுங்க. எஸ்ஐபியில் மாதம் மாதம் ஏதாவது ஒரு ஸ்டாக்கு, இன்ஃபோசிஸோ, டிசிஎஸோ, டாடா மோட்டார்ஸோ, எஸ் பேங்கோ, எது இறங்கியிருக்கோ அந்த ஸ்டாக்கு, எது நல்ல பிராண்டடாக இருக்கோ அந்த ஸ்டாக்கு, நிஃப்டி 50 இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து எஸ்ஐபி மெத்தடில் வாங்குங்க. இப்படிலாம் வந்து தான் நம்ம ஆல்டர்னேட் பண்ணி மாற்றி ரெசிஷனை வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். மற்றபடி நான் போட்டிருக்க ஸ்டாக்கு இறங்கிச்சேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இன்வெஸ்டர்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 வருஷம் அந்த பணத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. அது ப்ராஃபிட் பண்ணி வர வரைக்கும் அந்த பணம் நமக்காக வேலை செஞ்சு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி இமீடியட்டாக டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒன்று தான் பண்ண முடியும். இதுதான் வந்து மார்க்கெட் கிராஷுக்கும் ரெசிஷனுக்கும் இருக்கக்கூடிய விளக்கங்கள். இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுப்பாங்க. இந்த 10-இயர் பாண்டுன்றது என்னது, 2-இயர் பாண்டுன்றது என்னது, இது பாண்டோடைய கால்குலேஷன் உங்களுக்கு தெரியல. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும் போதெல்லாம் பாண்டோடது வந்து ப்ரைஸ் குறையும், அது பாண்டோடைய பேசிக் ரூல் அது. ஸோ இதெல்லாம் வந்து பாண்டு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஓகே, இதுதான் வந்து இப்போதைக்கு கரண்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது இன்னும் டீப்பாக தெரிஞ்சதுன்னா அதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது மெயிலில் வந்து தமிழாக்கம் பண்ணி அனுப்புங்க, இல்லை நம்ம கமெண்ட்டில் கூட தமிழாக்கம் பண்ணி அனுப்புங்க. நண்பர்கள் படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெசிஷன் டீட்டெயில் இதுதான், இதில் நீங்கள் ஒரு கன்ஃபியூஷன் அடைஞ்சிக்க வேண்டாம், இதுதான் உண்மையான டேட்டா. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண டிஸ்கஷன், நீங்கள் வந்து ஒரு வீடியோன்னா பயங்கர இன்டெலிஜென்ட்டான கண்டென்ட் இருக்கணும்னு நினைக்க வேணாம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணோம்னா எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம், இல்லைடா இப்படி நடந்துட்டுருக்கு, இப்படி நடந்துட்டுருக்கு, இந்த மாதிரி ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க, இதில் இந்த மாதிரி ஷோ பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இருக்குன்னு பேசுகிறோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டாக் தான் இதில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இதில் உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக கிடச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.